முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று வைரமுத்து எழுதிய உறக்கம் கடைவதைப்போ மயக்கம் தெளிவதைப்போ என்ற புதுக்கவிதையை தான் நாம் இந்த பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழும் கவிஞர்களில் சிறப்பிடம் பெறுவர் யார் அப்படின்னா வைரமுத்து. ஒரு காலத்தில் கண்ணதாசன் சொன்னாங்க, கண்ணதாசனை விட்டால் பாட்டு எழுதுறதுக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து கண்ணதாசன் அளவுக்கு பாட்டு எழுதக்கூடியவர் யார் அப்படின்னா வைரமுத்து. வைரமுத்து மட்டும்தான் இன்றைக்கி பாடல் எழுதுகிறார் அப்படின்னா இல்லை, நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் வந்து முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம்னா வைரமுத்து. சரியா, அவர் திரைப்படத்துறையில் சிறப்பிடம் பெறுகிறார். இவர் 1953 தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த மெட்டூர் என்னும் சிற்றூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமசாமி, அங்கம்மா. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றார். சிறு வயதிலேயே தனது 19 வைகரை மேகங்கள் என்ற முதல் மரபு கவிதை நூலை வெளியிட்டார். புதுக்கவிதையில் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்னும் முதல் கவிதை நூலை வெளியிட்டார். இதுவரை 2000 கவிதைகளை எழுதியுள்ளார். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, சிறப்பாக கவிதை எழுதுவதில் சிறப்பிடம் பெறுகிறார். இவர் எழுதிய நூல்கள், கவிதை நூல்கள் திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம், இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல ஆகியவை இவரது கவிதை தொகுப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. 1996 வெளியான தண்ணீர் தேசம் தமிழில் ஒரு விஞ்ஞான காவியம் என்னும் பெருமையை பெற்றுள்ளது. பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராசன் கதை என்ற வசனை கவிதை காவியமாக படைத்துள்ளார். இவர் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்னும் முதல் கவிதை நூல் இவரை வந்து புதுக்கவிதையில் புதையல் என்னும் பாராட்டை பெற்றது. இந்த நூல்தான் கவிஞரை திரையுலகிற்கு ஆற்றுப்படுத்தியது. இது முழுவதும் என்ன சொல்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்ம வந்து விடுதலை வாங்கிட்டோம், முன்னே பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட அடிமையாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நம்ம என்னதான் நிறைய அரசியல்வாதிகிட்டையும் பணக்காரங்கிட்டையும் நம்ம அடிமையாக இருக்கோம். அதை தான் தன்னுடைய கவிதை மூலமாக உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அதுதான் இந்த கவிதை முழுவதும் சொல்லப்படுகிறது. உறக்கம் களைவதைப்போ மயக்கம் தெளிவதைப்போ, பாரதி தேவி சுகந்தானா, எழு நீ கிடப்பதென்ன உறக்கத்திலா மயக்கத்திலா. பாரத தேவியே நீ நல்லா இருக்கியா, நீ இருக்கிறது உறக்கத்தில் இருக்கியா இல்லை மயக்கத்தில் இருக்கியான்றது எனக்கு தெரியல, முதல்ல அதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார், இந்த போராட்ட மறவரின் சுடலை பற்ற வைத்த சுதந்திர தீபத்தில் சீமான் மகர்கள் சிகரெட் பற்ற வைப்பதை. போராட்டத்துக்கு நிறைய பேர் போராடினாங்க, வஉசி போராடினு, அத்தாச்சி போராடினாரு, சரியா, இந்த மாதிரி வந்து கொடிக்காத்த குமரன் போராடினார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, சுதந்திர தீபத்தை ஏற்றிட்டு போனாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த சுதந்திர தீபம் யாருக்கு மட்டும் பயன்படுத்தப்படனா பெரிய சீமான்கள் மகன்கள், பெரிய அரசியல்வாதிய மகன்களோ அல்லது பணக்காரனுடைய மகன்கள், இவங்க ரெண்டு பேர் இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அதில் போயிட்டு சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது அப்படின்னா அந்த சுதந்திரம் யாருக்கும் பயன்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார், இரத்த ஈரத்தில் சுரந்து வந்த சுதந்திர நதி நிஜமான வயல்களை நிராகரித்து மாளிகையின் நீச்சல் குளங்களை நிரம்பிவிட்டதை. அன்றைக்கி என்ன பண்ணாங்க, நிறைய ரத்தம் சிந்தி என்ன பண்ணாங்க, சுதந்திரத்தை வாங்கினாங்க. அந்த சுதந்திரமானது எல்லாரிடமும் போய் சேராமல் யாரிடம் போய் சேர்ந்துச்சுன்னா பெரிய பெரிய வசதி படைத்த மாளிகையை கட்டியிருக்க பெரிய பெரிய பணக்காரர்களிடம் மட்டுமே போயிட்டு சேர்ந்துருச்ச வழியோ, சராசரி மக்களுக்கு போய் அந்த சுதந்திரம் சேர்ந்துச்சா அப்படின்னா சேரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. எம் சுதந்திர சீதை மீட்பின் பின்னும் சிறைப்படுகிறாள், அசோகவனத்தில் அல்ல அரோசலரின் அந்த புறத்தில். சுதந்திர சீதையை நாங்கள் என்ன பண்ணோம், மீட்டுட்டோம், பின்னாடி சிறையிடுகிறாள். நாங்கள் மீட்ட பிறகும் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க, சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் அடிமையாக இருக்காங்க அசோகவனத்தில் அப்படின்னா இல்லை யாரோ சிறையின் அந்த புறத்தில். யார் வசதி படைத்தவன், யார் அரசியல்வாதி, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணுது இந்த நாடானது அடிமைப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது, அடிமை சமூகத்தின் அடிவயிற்றில் காலம் கிழிந்த காயத்தை மூட அழுக்கு ஜனநாயகம் ஆடையை கட்டினோம். அடிவயிற்றில் வந்து காலம் கிழந்து காயத்தை மூடுவதற்கு என்ன பண்ணுறோம், அழுக்கலான ஒரு ஜனநாயகத்தை நாங்கள் ஆடையாக கட்டினோம். கட்டிய துணியில் ஒட்டி அழுக்கில் புண்ணே அல்லவா புறையோடி போனது. நான் ஏற்கனவே எனக்கு புண்ணாக இருந்துச்சு, அந்த புண்ணில் என்ன பண்ணேன், அந்த அழுக்கான துணியை நான் வந்து உடுத்துனேன். உடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா அந்த புண்ணு என்ன ஆச்சுன்னா புறையோடி போயிடுச்சு, அப்படி அழுகிடுச்சு, அந்தளவுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தந்ததாம் இந்த சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை வாங்கி நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன யூஸ்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சராசரி மனிதனுக்கு அந்த சுதந்திரமானது பயன்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சுதந்திரம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பனின் திருவோட்டை புத்திரனுக்கு இது புதுப்பித்து தந்தது. அப்பன் ஏற்கனவே பிச்சை எடுத்திருந்தார், அதே பிச்சை பாத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, நல்லா வாஷ் பண்ணி கழுவி என்ன பண்ணிட்டாங்க, புதிதாக மகன் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த சுதந்திரம் அப்படி தான் இருக்குது. ஏற்கனவே பிரிட்டிஷ்காரோட இருந்ததே சுதந்திர அடிமையே அப்படியே வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, நம்மளிடம் கொடுத்துட்டாங்க. இதுதான் சுதந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன செய்தது தான் இந்த சுதந்திரம், நமக்கு என்ன செஞ்சிச்சு, ஒன்றுமே செய்யலை. வெளிநாட்டான் இட்ட விலங்கை உருக்கி உள்ளூர் விலங்குகள் உற்பத்தி செய்தது. அசோக சக்கரம் இந்த தேசத்தின் அச்சாணிகளை தானே அதிகம் நசுக்கியது. வெளிநாட்டவன் வந்து என்ன பண்ணிட்டா, விலங்கை கொடுத்துட்டு போனால் அந்த விலங்கு என்ன பண்ணிட்டாங்க, உருக்கிட்டு மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளூரில் விலங்குகளை தயார் செய்கிறாங்க. விலங்கு அப்படின்னா நம்ம பயன்படுத்துவாங்க, இந்த போலீஸ்லாம் பயன்படுத்துவாங்கள்ல, விலங்கு சிறைப்படுத்தும் போது பயன்படுத்துகிறாங்கல்ல, அதை தான் வந்து விலங்குகள் அவங்க கொடுத்தது உருக்கி செய்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளூர் விலங்குகள் செஞ்சிட்டாங்க. அசோக சக்கரம் இந்த தேசத்தின் அச்சாணிகளைத்தானே அதிகம் நசுக்கியது. இந்த தேசத்தோட அச்சாணிகள் யாருன்னு பார்த்தோம்னா இளைஞர்கள், அவங்கள தான் என்ன பண்ணுது இன்றைக்கி சட்டமானது நசுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுதந்திர தேவி, உன் கண் திறக்கும் என்று காத்திருந்த பக்தருக்கு நீ நெற்றிக்கண் திறப்பது என்ன நீதி. நான் என்றைக்காவது கண்ணை திறப்பேன்னு நான் பார்த்துட்டுருந்தேன், ஆனால் என்ன பண்ணுச்சு இன்றைக்கி அந்த கண்ணை திறக்காமல் நீ என்ன பண்ணிட்டேன், நெற்றிக்கண்ணை திறந்துட்டேன். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்துட்டான் அப்படின்னா எரிச்சிருவோம். அது மாதிரி என்ன பண்ணுற, நீ நெற்றிக்கண்ணை திறந்து எங்களை எல்லாமே வருத்தப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் தேசத்துக்குள் வந்த சுதந்திரம் உண்மையின் ஆடைகளை உடுத்து வந்த பொய்யோ, எதிர்கால புறா பிடிக்க ஒற்றடையில் பின்னியே கண்டியோ. என் தேசத்தில் இருந்த சுதந்திரம் என்பது என்ன, உண்மையின் ஆடைகளை உடுத்து வந்த பொய்யோ, அப்படி உண்மையெல்லாம் மூடி மறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பொய் தான் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதிர்கால புறா பிடிக்க ஒற்றடையில் பின்னியே கண்டியோ. சரியா, எதிர்காலத்தில் வந்து பிடிக்கிறதுக்காக பயன்படுத்த ஒற்றடையை பண்ணியே கண்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுதந்திரத்தை சொல்கிறாங்க. சுதந்திரம் என்பது அரசியல் சாசனத்தில் அச்சடித்த எழுத்தல்ல. சுதந்திரம்னா என்ன போயிட்டு அரசியல் சாசனம் எழுதி வச்சுட்டு போயிட்டு அது சுதந்திரமா, அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கிட்ட, எல்லாரிடமும் சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் வந்து சுதந்திரம். எதுவுமே நம்ம சுதந்திரமாக இன்றைக்கி இல்லை, எல்லாமே அடிமைப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேடி கிடைக்காத தேவாமிர்தம் அல்ல, மானுட கடலின் மனிதாமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேடி கிடைக்காத தேவாமரம்லாம் கிடையாது, ஒவ்வொரு மனுஷக்கிட்டையும் இருக்கக்கூடியதான். எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருந்தான் அப்படின்னா, எல்லாருமே பொதுப்படியாக வாழ்ந்தோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே அது சுதந்திரம் போய் சேரும். அது ஒன்றும் தேவாமிர்தம்லாம் கிடையாது. சுதந்திரம் சமத்துவ தேவரின் வடம், சமத்துவ தேரலுக்கு சமூகம் தயார். சுதந்திரம் சமத்துவ தேரின் வடம், சமத்துவ தேரலுக்கு சமூகம் தயார். எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் பல்லாக்கு போக மட்டும் முதலாளித்துவம் போட்ட ஒத்தையடி பாதையிலே ஓடுமா இந்த தே பாரத தேவி, நீ கிடப்பதென்ன உறக்கத்திலா மயக்கத்திலா. எல்லாருமே வந்து அந்த சமத்துவ தேரை இழுக்கிறது நாங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தேரை மட்டும் கட்டிட்டு அது போக வழி இல்லாமல் ஒத்தையடி பாதையாகவே இருக்குது. அப்போ அந்த ஒத்தையடி பாதையில் போயிட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளால் போயிட்டு தேரை இழுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற, உறக்கத்தில் இருக்கியா இல்லை மயக்கத்தில் இருக்கியா பாரத தேவியே அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து கேட்குறாரு. உறங்கத்தான் என்றவர்கள் உன்னை துயில் எழுப்புவதாய் தாளாட்டு பாடினர், தாமும் உறங்கினர் மயக்கம்தான் என்றவர்கள். சரியா, நீ ஒரு தூங்கிட்டு தான் இருக்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே தாளாட்டு பாடி உன்னையும் தூங்க வச்சுட்டாங்க, என்னையும் தூங்க வச்சுட்டாங்க. சரி, அவங்களும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன் மயங்க தெளிவிப்பதாய் உன் முகத்தில் சாராயம் தெளித்தனர், தாமும் மயங்கினர். உன்னை மயக்கத்தில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தெளிவிப்பதாக என்ன பண்ணாங்க, உன் முகத்தில் வந்து ஏற்கனவே நீ மயக்கத்தில் இருக்க, உனக்கு வந்து சாராயம் தெளிச்சா என்ன பண்ணுவேன், இன்னும் மயங்கிடுவேன், நீயும் மயங்கிட்ட, அவங்களும் மயங்கிட்டாங்க. யார் அப்படின்னா மயக்கத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க. எனக்கு தெரியும், உன் முகத்தில் இரத்த துளிகள் தெரிக்கும் வரை உன் உறக்கம் களைவதாவது மயக்கம் தெளிவதாவது. உன்னுடைய முகத்தில் வந்து இரத்த துளிகள் தெரிக்கும் வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டே, நீ மயக்கத்தில் உறக்கத்துலேயே உறக்கமும் கிடையாது, உனக்குனுடைய மயக்கமும் தெரியாது, அது வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப. அது வரைக்கும் பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கும் பாரத தோழனை உன் தேசிய கீதத்திற்கு நிற்க வேண்டும் என்று நிர்பதிக்காதே. பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கிற பாரத தேச தோழனை நீ என்ன பண்ணக்கூடாது, தேசிய கீதம் பாடும்போது எழுந்திரிச்சு தான் பாடணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நீ கட்டாயம் எல்லாம் படுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவலங்களையும் தன்னுடைய கவிதை மூலமாக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்காரு. யார் அப்படின்னா வைரமுத்து. சரியா, இன்றைய வகுப்பு இதோட முடிந்தது. மீதி நாளை பார்ப்போம்.